ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக செயற்பாட்டாளர் எழுத்தாளர் புதுமடம் ஹலீம் அவர்கள். வணக்கம். வணக்கம். தொடர்ச்சியாக ஈரான், இஸ்ரேல், ஹமாஸ், ஹிஸ்பில்லா இன்றைக்கும் ஜியோ பாலிட்டிக்ஸ்க்குள்ள தொடர்பு என்ன? இது எந்த வகையில் மற்ற மக்களையும் மற்ற நாடுகளையும் இது பொருளாதார அளவிலும் வேறு சமூக தாக்கத்தையும் ஏற்படுத்துங்கிறது குறித்து பேசிட்டு வரோம். அந்த வகையில் இப்போ அந்த ஹமாஸ் தலைவருடைய மரணத்திற்கு பிறகு ஒரு வேறு விதமான ஒரு சூழல் மாறப்போகுதுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது ஹமாஸ் தரப்பிலிருந்தும் சொல்கிறாங்க, இஸ்ரேல் தரப்பிலிருந்தும் சொல்கிறாங்க. என்ன மாதிரி சொல்கிறாங்க? ஹமாஸ் தலைவர் இறந்துட்டார், இனி அடுத்து ஹிஸ்புல்லா தலைவர்களுக்கும் நாங்கள் குறி வச்சுருக்கோம், இந்த மாதிரியான விஷயங்கள் சொல்கிறாங்க. அடுத்து ஹமாஸ் அவர் அந்த இறந்தவருடைய மனைவிக்கு பொறுப்பு கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து வந்துக்கிட்டு இருக்குது. அடுத்து ஹமாஸ் தலைவரெலாம் ரெடி ஆயிடுச்சு, இங்கே ஹமாஸ் தலைவருங்கிற தனிநபர் சார்ந்த இஷ்யூ கிடையாது, ஹமாஸுங்கிற அமைப்பு தான் இங்கே முக்கியம் அப்படிங்கிற அந்த கருத்தும் வந்துக்கிட்டு இருக்கு. அடுத்த கட்டம் என்னவா போகும்? அந்த ரஷ்யா ஈரான் ஆதரவு குறித்தும் கடந்த முறை சொல்லியிருந்தீங்க, அது அடுத்த கட்டம் நகருதா? வடகொரியா ஆதரவு தெரிவிக்க போகுதுங்கிற மாதிரி கருத்தும் சொல்லியிருந்தீங்க, அது அடுத்த கட்டத்துக்கு நகருதா? இனி இஸ்ரேல் என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்கும், எப்படி பார்க்குறீங்க? அதாவது ஹமாஸுடைய தலைவர்களை கொள்வதன் மூலமாக ஹமாஸை தடுக்க முடியாது என்பதற்கு கடந்த கால வரலாறே சான்று. 86களில் ஹமாஸை தோற்றுவித்த அகமது யாசின் கொல்லப்பட்டார். அவர் சர்க்கரை நாற்காலியில் தான் போனார். அவர் கொல்லப்பட்டதுக்கப்புறம் ஹமாஸே முடிஞ்சிடும்னு பார்த்தாங்க. ஆனால் இன்றைக்கு வரைக்கும் ஒரு 30 வருடங்களுக்கு மேலாக ஹமாஸ் வீரியமாகத்தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். இரண்டாவது, ஹமாஸ் ஒரு தலைவரை வைத்து இருக்கின்ற இயக்கம் அல்ல, அது ஒரு சுதந்திர போராட்ட இயக்கம். ஒரு நாட்டுடைய சுதந்திர போராட்டம் வந்து எப்படி இருக்கும், ஒரு தலைவரை வச்சு மட்டும் இருக்காது, அடுத்தடுத்த தலைவர்கள் உருவாக்கிட்டே இருப்பாங்க. அது வந்து அவருடைய நோக்கம் என்பது சுதந்திர பாலஸ்தீனம், அதுதான். அதன் அடிப்படையில் பார்க்கும்போது இப்போ வந்து யாசினுக்கு அப்புறம் எத்தனையோ தலைவர்கள் கொல்லப்பட்டாங்க, மூசா போன்ற நபர்கள்லாம் கொல்லப்பட்டாங்க. சில மாதங்களுக்கு முன்பு இஸ்மாயில் அனியா கொல்லப்பட்டார், அதுவும் ஈரானில் வைத்து அவர்களுடைய பாதுகாப்பான இடத்தில் வைத்தே கொல்லப்பட்டார். உடனே ஹமாஸ் முடிஞ்சிருச்சா, ஐயோ இனிமேல் இஸ்மாயில் அனியாவோட ஹமாஸ் இனி எங்கே எழுப்ப போயிருதுன்னு சொன்னாங்க. உடனடியாக பார்த்தீங்கன்னா இந்த யஹ்யா சின்வாருடைய பேர் டக்குன்னு ஃப்ளாஷ் ஆச்சு. ஏன்னா யஹ்யா சின்வார் அப்போது தான் இருந்தாரா, அவரே 30 வருஷமாக அந்த ஹமாஸில் பயணப்படக்கூடியவர். இன்னும் சொல்லப்போனால் யஹ்யா சின்வார் வந்து 22 வருடங்கள் இஸ்ரேலுடைய சிறையில் இருந்தவர். அவர் 86ல் உள்ளே வந்தாலுமே 87லிருந்து 2011 வரை இஸ்ரேலுடைய சிறையில் இருந்தவர். 22 வருஷம் அவரை கூட வந்து ஒரே ஒரு இஸ்ரேலிய இராணுவ வீரருக்காக 1088 பேரை இஸ்ரேல் இராணுவம் விடுதலை பண்ணாங்க பண்டமாற்று முறையில். அப்படி வெளியே வந்தவர் தான் யஹ்யா சின்வார். ஸோ அவர் தான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து ஹமாஸுடைய தலைவராக மாற்றப்பட்டார். அவரும் கொல்லப்பட்டார். அவருடைய எப்படி கொல்லப்பட்டார் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து கடந்த காலங்களில் பல்வேறு செய்திகளில் பார்த்தோம். அவர் கொலையை கூட சமூக சர்வதேச ஊடகங்கள், சில ஊடகங்கள் எல்லாம் அவரை கொச்சைப்படுத்தினதும் பார்த்தோம். இந்த தீய சக்தியை வந்து எடுத்துட்டாங்கன்னு சொல்லி இஸ்ரேலுடைய பிரதமர் நெத்தன்யாவே அந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்தார். இந்த சக்திகளெல்லாம் அழிந்து போய்விட்டன, இனி ஹமாஸ் கிடையாது, தீவிரவாத குழுவே அழிஞ்சு போய்விட்டது, இனி அவர்கள் ஓடி திரிய வேண்டும், இனி ஒவ்வொரு ஹமாஸ் தலைவர்களும் உயிரை பிடிச்சிட்டு ஓடணும் அப்படின்னு சொன்னாங்க. அதைவிட கொடுமையாக இந்த யஹ்யா சின்வாருடைய அந்த படுகொலைக்கு வந்து இஸ்ரேலுடைய வெளியுறவு அமைச்சர் வந்து இஸ்ரேவேல் காட்ஸுங்கிற ஒருத்தர் என்ன சொன்னார்னா, ரொம்ப கோழைத்தனமாக கொல்லப்பட்டார், கோழைத்தனமாக மரணமடைந்தார், உயிருக்கு பயந்து ஓடினார் அப்படின்லாம் பல்வேறு ஸ்டேட்மெண்ட் சொன்னாங்க. இவர் ஒரு வார்த்தை சொன்னார், இஸ்ரேல் பிரதமர் வந்து இப்படி சொன்னார், இஸ்ரேலுடைய வெளியுறவு அமைச்சர் வேறு ஸ்டேட்மெண்ட் சொன்னார், பாதுகாப்புத்துறை அமைச்சர் வேறு சொன்னார், இப்படி சொன்னாங்க. ஆனாலும் அவரை எப்படி உலகம் பார்த்ததுன்னா, இல்லை ஒரு வீரமான முறையில் கொல்லப்பட்டார் அப்படின்னு. சொல்லப்போனால் இஸ்மாயில் ஹனியா கொல்லப்பட்டதை கூட வந்து அமைதியாக பார்த்த ஹமாஸ் இவருடைய படுகொலையை வந்து ஷஹீதுங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தினாங்க. ஷஹீத் என்றால் இறைவனுக்காக கொல்லப்பட்டவர், நாளை சொர்க்கத்துக்கு செல்லக்கூடியவர் அப்படிங்கிற ஒரு பெரிய பதம் என்பது அரபுலகத்தில் வந்து ஷஹீத் என்றால் ஒரு உயர்ந்த அந்தஸ்து. அவருடைய மரணத்தை, ஒருவருடைய மரணத்தை உயர்ந்த அந்தஸ்தாக நீங்கள் கருத வேண்டுமென்றால் இவர் ஷஹீதானார் அப்படிங்கிற சொல்லணும். ஹமாஸ் இதுவரைக்கும் யாரையுமே அப்படி சொன்னதில்லை. அவங்களுடைய கடந்த கால வரலாற்றில் எந்த ஒரு நபரையுமே ஷஹீதுங்கிற வார்த்தையை பயன்படுத்தலை. ஆனால் இந்த யஹ்யா சின்வாருடைய மரணத்தை ஷஹீத் என்று பிரகடனப்படுத்தினாங்க. அப்போ இதெல்லாம் பார்க்குறோம். இப்போ இவர் கொல்லப்பட்டுட்டார், இனி ஹமாஸ் என்னாச்சு? 6 பேர் சொல்லியிருக்காங்க, 1 பேர் இல்லை. இப்போ 6 பேர், முகமது தமீம்னு ஒருத்தர், அவர் வந்து பார்த்திங்கன்னா இசாதீன் அல் காசிம் பிரிகேட்ஸ்னு ஒரு பிரிவே இருக்குது ஹமாஸில். இதுதான் வந்து ரொம்ப டேஞ்சரஸான அமைப்பு.
எப்பொழுது வேண்டுமானாலும் வந்து ஒரு அட்டாக் செய்யக்கூடிய அமைப்பு. இதனுடைய தலைவராக இருக்கக்கூடியவர் தான் இந்த முகமது தமீஃப், அவராகலாம். அடுத்து பார்த்திங்கன்னா காலித் மிஷல். இவரை பற்றி நம்ம 20 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து பெரிய பாப்புலர். இந்த காலித் மிஷல் வந்து ஹமாஸுடைய அரசியல் பிரிவு தலைவர். அவர் வந்து பார்த்திங்கன்னா வெளிநாடுகள் இருக்கின்ற பல்வேறு அந்த டெலிகேட்ஸோட டிப்ளமேட்ஸோட பேசக்கூடியவர். அவரையே ஏற்கனவே வந்து இவர் கொல்லப்படணும்னு சொல்லிட்டு மொசாத் செய்த வேலை, ஜோர்டானில் வந்து அவர் அலுவலகம் இருந்தது ஹமாஸுக்கு வந்து 90களில் 2000களில் ஜோர்டானில் இருந்தது. காரணம் என்னவென்றால், ஜோர்டானோடு இஸ்ரேல் வந்து ஒரு ஒப்பந்தங்கள் போட்டாங்க. நாங்கள் ஜோர்டானில் எந்த யுத்தமும் செய்ய மாட்டோம், அதே மாதிரி ஜோர்டான் அரசும் எங்களோட யுத்தம் செய்யக்கூடாது அப்படின்ற ஒப்பந்தம். முக்கியமானது அந்த யோர்தன் ரிவர், ஜோர்டானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் ஒரு பெரிய ரிவர் இருக்குது. அந்த ஆற்றைத்தான் ஜோர்டானும் இஸ்ரேலும் தண்ணீர் நீர் பங்கீடு செய்கிறாங்க. அது கெட்டு போயிடக்கூடாது, ஏன்னா அந்த ஆறு இல்லைன்னா ரெண்டு பக்கமும் தண்ணி கிடையாது. அது ஒன்று. மூன்றாவது, ஜோர்டானுக்கு அருகே இருக்கின்ற பெத்தலகேம் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது, ஜீசஸ் பிறந்த இடம். அதே மாதிரி இந்த மோசஸுடைய வழித்தடம், அது எல்லாமே ஜோர்டானுக்குள்ளே தான் இருக்குது. ஜோர்டானை இஸ்ரேல் வந்து நட்பு சக்தியாக தான் பார்க்குது. அது பார்க்க வேண்டிய சூழல் இருக்கிறது. என்னென்னா அவர்களுடைய மோசஸுடைய முழுமையான வழித்தடங்கள் வந்து ஜோர்டானுக்குள்ளே தான் இருக்குது. அவர்களுடைய இன்னும் சொல்லப்போனால் யுனெஸ்கோவை வைத்தே பாதுகாப்பான இடங்கள் அங்கே வச்சுருக்காங்க. அப்போ இதெல்லாம் இருக்கிறதுனால ஹமாஸுடைய அரசியல் பிரிவு அலுவலகம் ஜோர்டானில் இருந்தது. ஜோர்டானுடைய தலைவரும் அம்மானில் இருந்துச்சு. இருந்தாலும் கூட இந்த காலித் மிஷல் கொல்லப்பட வேண்டும் என்று அவர்கள் ஏற்கனவே வச்சுருந்தாங்க லிஸ்ட்டு, ஹிட் லிஸ்ட்டு. அதன் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா இவரை கொள்வதற்கு முயற்சி பண்ணாங்க. கொள்வதற்கு முயற்சி பண்ணி அது தோற்று போய்விட்டது. அது பெரிய பிரச்சனையாகி அது ஜோர்டான் மன்னர் ஹுசைன் நம்ப 2வது ஹுசைன் என்பவர் அமெரிக்காவை கவனத்துக்கு கொண்டுட்டு போய் அப்பொழுது வந்து காலித் மிஷல் மேலே வந்து ஒரு விஷம் தெளித்து மயக்கமடைந்து கிடக்கிறார். அது பெரிய பிரச்சனையாகி வேறு வழியே இல்லாமல் அப்பொழுதும் பெஞ்சமின் நெதன்யாகு தான் பிரதமர். அவர் தான் நீண்ட காலம் அவர் தானே இருக்கார், 5 முறை இருக்கார். எப்பெல்லாம் இந்த பிரச்சனை வருதோ அப்போ இருக்கார். உடனே அமெரிக்கா தலையிட்டு அவருக்கு விசமுறிவு அனுப்புங்க அப்படின்னு சொன்னாங்க. அதோடு மட்டும் இல்லை, அப்பொழுது வந்து இந்த அகமது யாசின் ஹமாஸுடைய ஃபவுண்டர் அவர் சிறையில் இருக்கார், அவரையும் விடுதலை பண்ணாங்க. இப்படிலாம் நடந்துச்சு. அப்படிப்பட்ட ஒரு ஆள் தான் காலித் மிஷல். அவரையும் வாய்ப்பு இருக்கிறது ஹமாஸ் தலைவராக. அப்புறம் மஹமூது ஜஹர்னு ஒருத்தர் இருக்கார், அவர் முக்கியமான உளவு பிரிவு தலைவர். இப்போ இவர்கள் எல்லாம் இருக்காங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த யஹ்யா சின்வார் கொல்லப்பட்ட உடனே எல்லோரும் ஹமாஸ் அழிஞ்சு போச்சு. இன்றைக்கி வந்து பெஞ்சமின் நெதன்யாகு இவர் கொல்லப்பட்ட உடனே ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுத்தார். என்னென்னா, இனி ஹமாஸ் தலைவர்கள் ஓடி ஒளிய வேண்டும், உயிரை பிடிச்சிட்டு ஓடணும். ஹமாஸ் தெளிவாக சொன்னாங்க, அப்படிலாம் ஓட வேண்டிய அவசியம் இல்லை, இப்படி ஒரு பயமுறுத்தல் எங்களுக்கு தேவையில்லைன்னு. அதனால் ஹமாஸுக்கான அடுத்த கட்ட தலைவர்கள் வரிசையாக இருக்காங்க. ஒன்று. இரண்டாவது, நீங்கள் சொன்னீங்க யஹ்யா சின்வாருடைய மனைவிக்கு முக்கிய பொறுப்பு கொடுக்குறாங்களா அப்படின்னு. பொதுவாக ஹமாஸை பொறுத்தவரை ஒரு விஷயத்த தெளிவாக இருக்காங்க, போர்க்களத்தில் வந்து பெண்களை வந்து போர்க்களத்தில் போ அனுப்புறதில் அவங்க எப்பொழுதுமே உடன்பாடு வைத்துக்கொள்வதில்லை. போர்க்களத்தில் வந்து துப்பாக்கி சுமந்து கொண்டு போர்க்களத்தில் போரிடுவது அல்ல, எதிரியோடு வந்து அதை வந்து அவர்கள் அனுமதிக்கலை. அதனால் வந்து ஆனால் இஸ்லாத்தில் பக்ரு போரில் பெண்களை வாழ்ந்து போரிட்டதெல்லாம் வரலாறு. பத்ரு யுத்தத்தில் வந்து பத்ரு யுத்தம் என்பது ஆரம்பகால இஸ்லாம், ஆரம்பகால இஸ்லாம். நபிகள் காலமா, நபிகளுக்கு பிறகு? நபிகள் காலம். நபிகள் காலம், நபிகள் காலத்தில் நடந்த விஷயம். அப்பொழுது வந்து ஆட்களே கிடையாது, இஸ்லாத்துக்கு வந்தவர்களே சில நூறு பேர் தானே. அப்போ யாராவது ஒருத்தர் போய் நிற்கணும்ல, அது ஒன்று. இரண்டாவது, அந்த காலகட்டத்தில் கூட பெண்கள் வரலை. பெண்கள் வந்து போர் நடக்கும் பொழுது தண்ணீர் கொண்டு வருவது அப்படி தான் செஞ்சாங்க, அது ஒன்று. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ இப்படி ஹமாஸ் வந்து வலுவிழந்து விட்டதாக சொல்வதை ஏற்றுக்கொள்ளவில்லை. இரண்டாவது, நீங்கள் கேட்டீங்க ரஷ்யாவுடைய பிரதமரும் ஈரானுடைய ஜனாதிபதி சந்தித்தாங்களா, சொல்லப்போனால் இந்த சுப்ரீம் லீடர் அயதுல்லா கொமேனி சந்தித்தாரா. அவர் சந்திப்பதற்கு முன்பாக அக்டோபர் 11 இந்த துர்க்மெனிஸ்தான் ஒரு நாடு இருக்குது. இந்த துர்க்மெனிஸ்தான் எங்கே இருக்குன்னா ரஷ்யாவுக்கும் ஈரானுக்கும் நடுவில் இருக்குது. அது ஒரு சின்ன நாடு, அது யுஎஸ்எஸ்ஆராக இருக்கும்போது, சோவியத் யூனியனாக இருக்கும்போது பிரிந்த நாடுகள் ஒன்று. அது கிட்டத்தட்ட 90 விழுக்காடு முஸ்லீம்கள் வாழக்கூடிய நாடு துர்க்மெனிஸ்தான். இந்த நாட்டில் வச்சு ரஷ்யாவுடைய பிரதமர் புடினும் ஈரானுடைய ஜனாதிபதி மசூத் பெஸ்கியானும் சந்திச்சிருக்காங்க. சந்திச்சு முக்கியமான ஒரு விஷயம் நடந்திருக்கு என்னன்னா, இது எப்போ? இப்போ இந்த 4-5 நாட்களுக்கு முன்பாக நடந்திருக்கு. நடந்து 1.7 பில்லியன் டாலருக்கு ஒப்பந்தம் வரப்பட்டிருக்காங்க. ஒன்று, 1.7 பில்லியன் டாலர். அதில் முக்கியமான ஒப்பந்தமே ஆயுதங்களை கொடுப்பது தான், ஆயுதங்களை முழுமையாக கொடுப்பது, அணு ஆயுதங்களை பகிர்ந்து கொள்வது, கச்சா எண்ணெய் விஷயமாக பேசுவது. மூன்றாவதாக முக்கியமான விஷயம்,
ஈரானை யார் தொட்டாலும் நாங்கள் நிற்போம் என்று ஒப்பந்தோம். அதில் குறிப்பாக பெஞ்சமின் நெதன்யாவுக்கு எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் இவர் விளாடிமிர் புட்டின். நேரடியான ஒரு ஒரு ரிட்டாலியேஷன். அவர் வந்து இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காரு, சரியில்லை. இது கிட்டத்தட்ட எப்படி பார்க்கணுன்னா, நீங்கள் இப்படிலாம் இருந்தால் நீங்கள் வந்து வாழ்கிறதே கஷ்டங்கிற மாதிரி தான். ஏன்னா ஒரு பெரிய சுப்ரீம் லீடர்ஸ் வந்து ஒரு வார்த்தை சொன்னாங்கன்னா அது ஒரு பெரிய இடத்துல தான் நீங்கள் பார்க்கணும். இது சரியில்லை. நீங்கள் ஏற்கனவே வடகொரியா உடைய அதிபரும் ஒட்டுமொத்தமாக சொன்னார், இது வந்து ஹமாஸ் அங்குள்ள பாலஸ்தீன மக்களை கொள்றதை ஏற்றுக்க முடியாதுன்னு. இவர் நேரடியாக பெஞ்சமின் நெதன்யாவுக்கு ஒரு ரிட்டாலியேஷன் கொடுத்துருக்கார். இவர் கொடுத்த ரெண்டு நாளில் என்ன நடந்திருக்குன்னா, ஈரானுடைய பாலைவனத்தில் ஒரு செயற்கையான நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கு. ஒரு செயற்கையான நிலநடுக்கம், அது என்னடா அது ஈரானில் ஒரு பாலைவனத்தில்? ஏன்னா எல்லா நாடுகளுமே உலகத்தில் எங்கே நிலநடுக்கம் நடந்தாலும் அதை அசஸ் பண்ணக்கூடிய கருவிகள் வைத்திருக்கிறார்கள். அப்போ ஈரானுடைய பாலைவனத்தில் ஏன் செயற்கையான நிலநடுக்கம்னு பார்த்தா, என்ன டவுட் பண்ணுறாங்கன்னா, அணு ஆயுத சோதனையை ஈரான் அந்த டெசர்ட்டில் பாலைவனத்தில் நடத்தியிருக்கிறது, டெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது. இது ஒரு பெரிய டேஞ்சர். ஏன்னா எல்லோருக்கும் தெளிவாக தெரியும், 5.5 டன் அவங்க வந்து ஏற்கனவே வந்து இது வச்சுருக்காங்க, அணு ஆயுதத்துக்கெல்லாம் வச்சுருக்காங்க. அதில் 60% செறிவூட்டப்பட்டு விட்டது. அமெரிக்கா ஏற்கனவே சொன்ன முக்கியமான விஷயம், ஈரானுடைய அணு ஆயுத கிடங்குகள்லையோ இல்லை அவங்க இதிலே கை வைக்க வேண்டாம், இரண்டாவது கச்சா எண்ணெய் விஷயங்களை கை வைக்க வேணாம் அப்படின்னு. அதை வந்து இஸ்ரேல் ஏற்றுக்கொண்டது. இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு வெளிப்படையாகவே சொன்னார், 300 அந்த பாலிஸ்டிக் அணுகுண்டு போட்டதுக்கப்புறமும் சொன்னார் நாங்கள் கை வைக்க மாட்டோன்னு. ஆனால் அங்கே அணுகுண்டு சோதனை நடந்திருக்கிறது ஒன்று. இரண்டாவது முக்கியமான விஷயம் என்ன நடந்திருக்குன்னா, சமீபத்தில் ஈரானில் இந்த சைபர் அட்டாக்கை செய்திருக்கிறது இஸ்ரேல். இப்போ ஏற்கனவே நமக்கு தெரியும், இஸ்ரேல்காரன் பூரா இந்த சைபர் விஷயத்தில் இந்த மாதிரியான டெக்னாலஜியில் வந்து அவங்க ரொம்ப இதாக தான் இருக்கான். நம்மளை ஏற்கனவே இந்த உளவு அதுலாம் வந்தான் கொடுத்தான் அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே இந்திய தலைவர்கள்லாம் கொந்தளிச்சு போனாங்க நாடாளுமன்றத்திலேயே. யார் யார் வீட்டில் உளவு சைபர் வேவு பார்த்தேன்னு அவன் தான் கொடுத்தான். அப்போ அப்படிப்பட்ட டெக்னாலஜி அவன்கிட்ட இருக்குது. ஏன்னா இன்றைக்கி உலகளவில் டெக்னாலஜியில் விஞ்ஞானத்தில் அவன் உயர்ந்து தான் இருக்கான், மாற்றம் இல்லை, அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. அதில் முக்கியமாக இந்த ஹேக் பண்ணுறதுல அவன் தான். உலக அளவில் ரொம்ப டேஞ்சரஸான ஹேக்கர்ஸ் வந்து இஸ்ரேலியர்கள் தான். அவனை வைத்துக்கிட்டு என்ன பண்ணுறான், இன்றைக்கி வந்து இணையதளத்தை முடக்கின்ற வேலையை பார்க்குறான். ஈரானில் இணையதளம் முடங்கி இருக்கிறது, முடங்கி சொல்லப்போனால் அவங்க வங்கி செயல்படலை, அவர்களுடைய அந்த விமான போக்குவரத்து தடைபட்டிருக்கு இஸ்ரேலில். ஈரானில் இவன் பண்ணியிருக்கான். ஏன்னா நேரடியாக யுத்தம் பண்ண முடியல. இப்போ நேரடியாக நான் அட்டாக் பண்ணாதானே உங்கள் உலகத்தை பயன்படுத்தி ஏற்கனவே பண்ணியிருக்காங்களே, தொழில்நுட்பத்தை வச்சு முடக்கிறது முன்னாடி பண்ணான்ல. இப்போ வந்து என்ன பண்ணியிருக்கான்னா, அணுசக்தி நிலையத்தையே முடக்கியிருக்கான். அவனுக்கு என்ன பயம்னா, தோழர், அணுசக்தியே இயங்க விடாமல் பண்ணணும். அவன்கிட்ட 5.5 டன் யுரேனியம் இருக்குதுன்னு நம்ம ஏற்கனவே சொல்லிகிட்டே இருக்கோம். அது 60 விழுக்காடு செறிவூட்டப்பட்டு விட்டது. இவனுக்கு இஸ்ரேலுக்கு என்ன பயம்னா, அணு ஆயுதத்தை எடுத்தால் இஸ்ரேல் தாங்காது. அவ்வளோ பெரிய நாடு கிடையாது நிலப்பரப்பில். நீ டெக்னாலஜி வேணால் உயரவாக இருக்கலாம், நிலப்ப இன்றைக்கி வந்து ஆயின்ட்ரோன் எல்லாமே போச்சு, இன்றைக்கி வந்து ஹிஸ்புல்லா அடிச்சுக்கிட்டு இருக்கான், அதையே தடுக்க முடியல. ஈரானிலிருந்து வந்ததை தடுத்தீங்க, அதுக்கப்புறம் தடுக்க முடியல. இன்றைக்கி ஹிஸ்புல்லா தெற்கு லெபனானிலிருந்து அடிக்கிறதே தடுக்க முடியல. அதில் தான் வந்து இப்போ வந்து 5க்கும் மேற்பட்ட ஈரானிய சோல்டர்கள் கொல்லப்பட்டிருக்காங்கிறத இவனே ஒத்துக்கிறான். அப்போ இந்த நேரத்தில் இணையதளத்தை முடக்கணும். ஏற்கனவே அவனுக்கு ஒரு வரலாறு இருக்குது, சமீபத்தில் கூட இந்த பேஜர் குண்டுகளை வெடிக்க வச்சது ஹிஸ்புல்லா அவருடைய பேஜர் குண்டில். இவனுக்கு இணையதளத்துடைய டெக்னாலஜி இருக்குல்ல, அதை வைத்து ஈரானை முடக்க முடியுமான்னு பார்க்குறான். அந்த வேலை இப்போ அதுக்கு ஈரான் கண்டனம் தெரிவிச்சிருக்கு, ரஷ்யாவும் கண்டனம் தெரிவிச்சிருக்கு. இப்போ இந்த ரஷ்யாவுடைய அதிபர் விளாடிமிர் புடினும் இந்த மசூத் பெஸ்கியானு சந்தித்ததுக்கப்புறம் தான் இதை பண்ணியிருக்கான். நல்லா புரிஞ்சுக்கங்க, சந்தித்ததுக்கப்புறம் ஒரு பயம் வந்திருக்கிறது. இப்பொழுது இஸ்ரேலுடைய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு எங்கே இருக்கிறார் என்று தெரியவில்லை. அதுதான் முக்கியமான, அவர் தலைமறை வைட்டாரா? அப்போ அவர் எங்கே இருக்காருன்னு தெரியலங்க. அவர் அதுதான் இப்போ முக்கியமான பிரேக்கிங் நியூஸ். அவர் பதுங்குழியில் இருக்கார், ஏன்னா வெளியே வரலை, மீடியாவில் பேசலை, எங்கே இருக்காருன்னு தெரியல. ஏன்னா ஈரான் இப்போ கடும் கோபத்தில் இருக்கிறது. இப்போ இன்றைக்கி வரிசையாக ஹமாஸ் தலைவர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க. ரஷ்யா வந்து வெளிப்படையாக சொல்லலைன்னா கூட ஒப்பந்தம் போட்டுட்டாங்க, ரிட்டாலியேஷன் வடகொரியா கொடுத்து வச்சுருக்கு. என்ன வேணாலும் நடக்கலாம், நடந்தப்புறம் தான் நமக்கு தெரியும். அதனால் அமெரிக்கா கொடுத்த சமிக்கை என்னவென்றால், பெஞ்சமின் நெதன்யாகு உயிரை காப்பாற்றி கொள்ளட்டும். அந்த இடத்துக்கு நகர்ந்துருக்கு. அதனுடைய முக்கியமான விஷயந்தான், 3 தினங்களுக்கு முன்பாக பெஞ்சமின் நெதன்யாகு வீட்டுக்கு அருகில் அணுகுண்டு வந்து குண்டு வந்து விழுந்தது. அப்போது பெஞ்சமின் நெதன்யாகு என்ன சொல்கிறார், நான் வீட்டிலே இல்லை அப்படிங்கிறத சொல்லியிருக்கார்.
வீட்டிலே கிடையாது, யார் யாருமே இல்லை, ஆனால் குண்டு வந்து விழுந்தது நிஜம். அப்போ என்ன அர்த்தம், ட்ரை பண்ணியிருக்காங்க? அப்போ எங்கே இருக்காருன்னு தெரிஞ்சால் ட்ரை பண்ணுவாங்க. அப்போ அவர் உயிருக்கு இன்றைக்கி டார்கெட் செய்யப்பட்டிருக்கு. என்ன நிலைமைக்கு வராங்கன்னா, இன்றைக்கி அமெரிக்கா உட்பட உலக நாடுகளுமே, ஏன் இஸ்ரேலில் இருக்கின்ற பல்வேறு எதிர்க்கட்சி தலைவர்கள் உட்பட, ஏன்னா எப்பொழுதெல்லாம் பெஞ்சமின் நெதன்யாகு பிரதமராக இருக்கிறாரோ அப்பொழுதெல்லாம் பெரிய பிரச்சனையாக இருக்கிறது முக்கியம். இரண்டாவது, 101 பணைய கைதிகள் இன்னைக்கு ஹமாஸ்ட்டே இருக்குது, இஸ்ரேலோட பணைய கைதிகள். ஏற்கனவே பெஞ்சமின் நெதன்யாகு சொன்னார், இந்த 101 பணைய கைதிகளை வைத்து கொண்டு தான் இந்த ஹமாஸுடைய தலைவர் யஹியா சின்வார் வந்து பாதுகாத்துக்கிட்டு இருக்காரு தன்னை, அவரை பணை கைதியாக வச்சு கேடயமாக பயன்படுத்துகிறான்னு சொன்னாங்க. ஆனால் கொல்லப்படும் போது ஒரு பணைய கைதி கூட பக்கத்தில் இல்லை. இப்போ இப்போ சின்வார் கொல்லப்படும் பொழுது யஹியா சின்வார் வந்து உயிரிழக்குமோ அந்த இதெல்லாம் காமிச்சாங்கல்ல, ஒரு பயண கைது கூட கிடையாது. அவங்க எப்படின்னா ஒரு இடத்துல இருக்கிறது கிடையாது. இப்போ நடந்தது வந்து தெற்கு காசா, அதில் ரஃபா நகரத்துக்கு அருகில் தெற்கு காசா, இது கிட்டத்தட்ட இஸ்ரேலுக்கு பக்கத்தில் தான் இருக்குது. அது இப்போ சொல்லப்போனால் ரஃபா நகரத்தை முழுமையாக இஸ்ரேல் தான் வச்சுக்கிட்டு இருக்காங்க, அவங்க ராணுவம் தான் நிற்கிது. அங்கே ஜஃபீன் சென் ஸ்ட்ரீட்டில் தான் கொல்லப்பட்டார் ஒரு பாலஸ்தீனத்தர், கூட ஒருத்தர் கூட யூடியூப்பில் அதை வெளியிட்டிருக்கார், என் வீட்டில் வச்சு தான் கொல்லப்பட்டிருக்கார், என் வீட்டுக்கு இவர் எங்கே போனாருன்னு தெரியல. யஹியா சின்வார் என் வீட்டுக்கு எப்படி போனார், ஆனால் என் வீட்டில் வச்சு தான் கொல்லப்பட்டிருக்கார் அப்படின்னு சொல்கிறார். ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ட்ராவல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பாலஸ்தீனத்தில் பொதுவாக ஹமாஸுடைய தலைவர்கள் ரோடு வழியாக பயணிப்பதில்லை, ஒவ்வொரு வீடு வழியாக வீடு வீடாக தான் போவாங்க. இன்றைக்கி வந்து ரபா நகரத்தில் இருந்தாங்கன்னா தெற்கு லெபனான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 30-40 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குன்னா, அதை வந்து பயணிப்பதற்கு நமக்கெல்லாம் ஒரு பைக்கில் போனால் ஒரு 10 நிமிஷத்தில் போயிடுவோம், அவர்கள் அதை ஒரு 60 நாள் எடுப்பாங்க, 70 நாள் எடுப்பாங்க. அந்த ஒரு நைட்டு ஒரு அப்படி ட்ராவல் பண்ணுவாங்க, 13 குழிக்கில் போயிட்டு தான் மாற முடியும். இப்படி தான் அவங்க ட்ராவல் பண்ணியிருக்காங்க. அப்படி ட்ராவல் பண்ணும்போது தான் இந்த ஐபின் சென் ஸ்ட்ரீட்டில் அந்த வீட்டில் போய் அவர் உள்ளே வரும்பொழுது தான் கொல்லப்பட்டிருக்கார். அதனால தான் அந்த வீட்டுக்கு சொந்தக்காரர் சொல்கிறாரு, என் வீட்டுக்குள்ள எப்படி வந்தார்னு அந்த வழி. அப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழல் தான். அப்போ எந்த விதமான ஒரு குறிவைத்தோ அல்லது இவர் இங்கே கொல்லப்படுவாருங்கிற தெரியாமல் ஒரு எதேச்சியாக நடந்த ஒரு விஷயந்தான். ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ஹிஸ்புல்லா நாங்கள் அப்படிலாம் வந்து இஸ்ரேலிய பிரதமரை டார்கெட் பண்ண மாட்டோம், துல்லியமான டார்கெட் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க ஹிஸ்புல்லாவுடைய இதில் வெப்சைட்டில், துல்லியமான டார்கெட் நடக்கும் அப்படின்றனால இது ஒரு பயத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இப்போ வந்து இஸ்ரேல் முழுவதுமே அலாரம் தான், மக்கள் வந்து என்ன அறிவுறுத்தப்பட்டிருக்காங்கன்னா, நீங்கள் எப்போல்லாம் சைரன் ஒலிக்குதோ போயிடுங்க. அதில் முழுமையாக இன்றைக்கி வந்து இஸ்ரேல் பிரதமர் எங்கே இருக்கிறார், எங்கே போயிட்டுருக்காருங்கிறது அங்கே உள்ள அதிகாரிகளுக்கு தெரியலன்றாங்க, அந்தளவுக்கு பாதுகாப்பாக மூவ் ஆகிட்டு இருக்கார். அதுதான் இப்போ உள்ள இன்றைய நிகழ்வு. பல நேரங்களில் ரஷ்யா வந்து இஸ்ரேலுக்கு எதிராக இருக்குது, லத்தீன் அமெரிக்க நாடுகள் அமெரிக்காவுக்கு எதிராக இருக்கிறாங்க, வடகொரியா இஸ்ரேலுக்கு எதிராக இருக்குது, சீனா எதிராக இருக்குது. ஆனால் இந்த இஸ்ரேல் பாலஸ்தீன் ஹமாஸ் ஹிஸ்புல்லா லெபனான் ஈரான் இந்த விவகாரம் வரும்போது அமெரிக்க எதிர்ப்பு இஸ்ரேல் எதிர்ப்பு நாடுகள் எல்லாம் ஈரான் ஆதரவு நாடுகளாக ஒரு புள்ளியில் இணைவது அப்படிங்கிறது அவ்வளவுக்கு எழுத நான் பார்த்ததில்லை. ஏன்னா இப்போ இத்தனை எதிர்ப்பு நாடுகள், அமெரிக்காவுக்கு எதிர்ப்பு நாடுகள் இத்தனை இருக்கும்போது அதெல்லாம் சேர்ந்து ஈரானுக்கும் லெபனானுக்கும் ஒரு ஆதரவு அப்படிங்கிற நிலை வந்து வரமாட்டேங்குது. அப்படி ஒரு சூழல் தான் ஒவ்வொரு முறையும் நம்ம பார்க்குறோம். அப்புறம் கேட்கவே வேணாம், முஸ்லீம் நாடுகள் ஒன்று கூட ஈரானுக்கு சப்போர்ட் கிடையாது. வெளிப்படையாக நமக்கு தெரிஞ்ச இந்தியாவுக்கு நெருக்கமான முஸ்லீம் நாடுகள் எது, கல்ஃப் கண்ட்ரீஸ் தான். அவங்க யாருமே ஈரானுக்கும் ஹமாஸுக்கும் ஹிஸ்புல்லாவுக்கும் சப்போர்ட் கிடையாது. ஸோ இப்போ இந்த நிலையில் தான் நீங்கள் ரஷ்யா நெருங்குது, வடகொரியா சந்திச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது இது எப்படி, இது அடுத்த கட்ட நகருமா இல்லை அது அப்படியே கடந்து போயிருமா? இல்லை, ஏன் வந்து அடுத்த கட்டத்துக்கு நகர்வதில் தொய்வு இருக்குன்னு முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, 1967 யுத்தத்துக்கு அப்புறம் நிறைய ஒப்பந்தங்கள். இப்போ 67 6 நாள் யுத்தம் நடந்துச்சு. அப்பொழுது யுத்தத்தை தலைமை தாங்கியதே ஜோர்டான் தான். இஸ்ரேலோட 6 நாட்கள் யுத்தம் நடக்கும் பொழுது தலைமை தாங்கிய நாடே ஜோர்டான், பக்கத்தில் இருக்கிற நாடு. அப்பொழுது சவுதி அரேபியா வந்தது, எகிப்து வந்தது, அரபு நாடுகள் வந்தன. ஏன் அதுக்கப்புறம் அந்த மாற்றம் அப்படின்னா, முக்கியமாக என்னென்னா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த வர்த்தகம் வந்து, அதுக்கு 67 அப்புறம்தான் அந்த எண்ணெய் வளம் வந்து அரபு நாடுகளில், அதை வைத்து பெரிய வளம் வந்து வந்தது. நீங்கள் 67 முன்பாகவும் பின்பாகவும் நீங்கள் இந்த கல்ஃபை பாருங்கள், அந்த வளர்ச்சி வந்து எங்கேயோ இருக்கும். நீங்கள் 70களில் இருந்த அரபு நாடுகளும் இப்பொழுது இருந்த அரபு நாடுகளையும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜியோக்ராஃபிக்கலாகவும் இருக்குது, அங்கே உள்ளுக்குள்ள அந்த சொஃபிஸ்டிகேட்டட் லைஃபு, கட்டடங்கள், இன்றைக்கி உள்ள எண்ணெய் வளம், பணம், அந்நிய செலவாணி, இதெல்லாம் கற்பனையே பண்ண முடியாத இடத்துக்கு போயிடுச்சு. ஒன்று. இரண்டாவது,
இந்த இஸ்ரேல் போட்ட ஒப்பந்தங்கள், இப்போ ஜோர்டானோட போட்ட ஒப்பந்தம் முக்கியமான ஒப்பந்தம், அதன் மூலமாக ஜோர்டான் ஆஃப் பண்ணாங்க. இன்றைக்கி ஜோர்டானுக்கு எந்த பிரச்சனையும் இஸ்ரேலெலாம் இல்லை. ஜோர்டான் வந்து இஸ்ரேலில் எதுவும் பண்ணுறதில்லை. அவர்களுக்கு ஜெருசலத்தில் ஒரு பகுதியை பாதுகாப்புக்கே கொடுத்து வச்சுருக்காங்க. அவங்களுக்குள்ளேயும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது என்னென்னா, இது எல்லாமே சுயநலம்தான். இன்றைக்கி அரபு நாடுகள், இன்றைக்கி அரபு நாடுகள் 57 நாடுகள் ஒரு கூட்டமைப்பே வச்சுருக்காங்கல்ல. ஏன் சொல்லப்போனால், இந்த கூட்டமைப்பு சவுதியுடைய ரியாத்தில் தான் ஆரம்பிக்கப்பட்டது, இந்த ஓஐசிங்கிற கூட்டமைப்பு. இன்றைக்கி ஏன் அமைதியாக இருக்காங்க? அவர்களும் இன்றைக்கி வளம் வாய்ந்த வாழ்க்கையை வாழ ஆசைப்பட்றாங்க. இப்போ இந்த உலக நாடுகள் நீங்கள் சொல்கிறீங்கல்ல, இவங்களால் விடுங்க, இவங்களுக்கு ஒரு சுயநலம் ஆகிப்போச்சுன்னு. இதே ரஷ்யாவுக்கோ வடகொரியாவுக்கோ சீனாவுக்கோ என்ன பிரச்சனை? அவங்களும் வல்லரசுகள் தானே. ஐக்கிய நாடுகள் சபையில் ஒரு ஒப்பந்தம் இருக்குது. என்ன ஒப்பந்தம்னா, இரண்டு நாடுகள் பிரச்சனைனா மட்டும்தான் இன்னொரு நாடு போக முடியும். ஒரு நாட்டுக்குள்ளே பிரச்சனைனா இன்னொரு நாடு போகக்கூடாது. இப்போ இந்தியாவுக்குள்ள ஒரு பிரச்சனைனா இன்னொரு நாடு வரக்கூடாது, நம்ம அது உள்நாட்டு பிரச்சனை. இவங்க எப்படி கொண்டுட்டு போயிட்டாங்கன்னா, பாலஸ்தீன பிரச்சனையை இஸ்ரேலுடைய உள்நாட்டு பிரச்சனை. இஸ்ரேல் பாலஸ்தீனம் என்பது அவங்க வந்து அவங்களுக்குள்ள ஒரே நிலப்பரப்பு தான். அவங்க 2 ஸ்டேட் 1 ஸ்டேட்டுங்கிற மாதிரி போராடிட்டு இருக்காங்களே ஒழிய, இது வரக்கூடாது. இலங்கையில் போராடினாங்கள்ல. ஆனால் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், பாலஸ்தீன விஷயம் அப்படி பார்ப்பது என்பது தவறு என்பதை நம்ம பல்வேறு தடவை சுட்டி காமிச்சிருக்கோம். பாலஸ்தீனத்தை உடைத்து தான் இஸ்ரேல் வந்திருக்கிறது. சொல்லப்போனால் இஸ்ரேலே பாலஸ்தீனத்தின் ஒரு பகுதி, அதை புரிஞ்சுக்கணும். இப்போ பாலஸ்தீன மக்கள் இஸ்ரேல் போக மீதி பகுதியாவது எங்களுக்கு தாங்கன்னு கேட்குறாங்க, அதுதான் நிலைமை. இஸ்ரேல் என்பது பாலஸ்தீனத்தின் ஒரு பகுதி, அதை கொடுத்துட்டீங்க, அது முடியாதுன்னு சொல்லி தான் 67 யுத்தம் நடந்துச்சு. சரி, நீ ஜெயிச்சுட்ட, அடிச்சுட்டே பிரச்சனை ரொம்ப ஆகிப்போச்சு வந்து. அது மட்டும் இல்லாமல் நீ எங்கள் பகுதியவே பிடிச்சிக்கிட்ட, ஹெப்ரானை பிடிச்சிக்கிட்ட, வெஸ்ட் பேங்கை பிடிச்சிக்கிட்ட, எங்களை வந்து ஓரங்கட்டுற. இன்றைக்கி எப்படி போயிடுச்சுன்னா, காசாலேயே வடக்கு காசால் இல்லாமல் நீ தெற்கு காசாக்க போகணும்னு சொல்கிற அளவுக்கு ஆகிப்போச்சு. கோ டு சவுத் காசான்னு சொல்லி வைக்கிற, அப்படி போயிட்ட. சரி, குறைந்தபட்சம் இப்படி நிலைமை மோசமாகிடுச்சு. எங்களுக்கு பழைய மாதிரி 67 முன்பாக எப்படி பிரித்து இருந்ததோ இஸ்ரேல் மாதிரி இருந்துக்கோ. இல்லை, இதை மற்ற நாடுகள் புரிஞ்சுக்கல, அவங்க ஒரு நாட்டுக்குள்ளே நடக்கிற பிரச்சனை. மற்ற நாடுகள் புரிஞ்சுக்கல, மற்ற நாடுகள் இப்போ எப்படி கொண்டாங்கன்னா, அதான் சொல்கிறேன். இன்றைக்கி இருக்கின்ற இளைய தலைமுறை இஸ்ரேலுடைய வரலாற்றை புரிஞ்சிக்காம என்னமோ இஸ்ரேலுக்கு எதிராக பாலஸ்தீன தீவிரவாதிகள் அப்படிங்கிற பார்வை பார்க்குறாங்க பார்த்தீங்களா. அதாங்க கொடுமையிலும் கொடுமை. இவங்கெல்லாம் வந்து டெரரிஸ்ட்னு அவன் நாட்டை கொடுத்துட்டு, என் வீட்டை கொடுத்துட்டு, அதை மீட்கிறதுக்காக போராடிக்கிட்டு இருக்கான். மீட்கிறதுக்காக போராடுறாங்க, இல்லைன்னா அவனுக்கு என்னங்க, உயிரை கொடுத்து ஒவ்வொருத்தனாக செத்துக்கிட்டு இருக்காங்க. எதற்காக போராடுறாங்க? வேற எதுக்கும் போராடுறாங்களா? அப்போ அட்லீஸ்ட் 2 ஸ்டேட் நேஷன். பெஞ்சமின் நதினியாவுக்கு முன்னாடி இருந்த இச்சாக் ரபின் அதை ஒத்துக்கிட்டாரு. ஒஸ்லோ ஒப்பந்தம் நடந்துச்சு. இச்சாக் ரபின் வந்து அவருமே ஒரு இஸ்ரேலிய பிரதமர் தானே, அவரை போன்றவர்கள்லாம் சரி அப்படி இருந்துட்டு போகுதுன்னு சொன்னாங்க. அதை ஏற்றுக்கொள்ளாமல் தானே அவரை கொண்டாங்க. அப்போ ஆனால் நெத்தன்யாகு ரொம்ப தெளிவாக சொல்லிட்டார், 1 ஸ்டேட் நேஷன், இஸ்ரேல் என்பது ஒரே நாடு தான், பாலஸ்தீனுங்கிற நாடே கிடையாது. பாலஸ்தீனம் வேணால் காசான்னு ஒரு பகுதியாக இருந்துட்டு போட்டோம். அப்போ அப்படி சுருக்கிட்டாங்க. இதுதான் பிரச்சனை. இப்போ ஏன் இந்த சீனாவும் ஈரானுக்கு வர்றாங்க, ஆனால் வெளிப்படையாக வர முடியல? ஈரானை தொடும்போது மட்டும்தான் வர முடியும். ஈரானை தொடும்போது வர்றாங்க, ஈரானுக்கு பிரச்சனைனா வர்றாங்க, ஈரானை குண்டு போட்டால் வந்துடுறாங்க. இதே ஹமாஸோட வரும்போது வரல, ஹிஸ்புல்லாவோட வரும்போது வரல. இரண்டுமே இனக்குழுக்கள், போராட்ட குழுக்கள், உள்ளுக்குள்ளே பிரச்சனை பண்ணுறாங்க. அப்படி ஒரு இடத்துக்கு வந்து ஐக்கிய நாடுகள் சபையை கொண்டு போனது ஒரு பெரிய சூழ்ச்சி. உங்களுக்கு தெரியும், இந்த ஐக்கிய நாடுகள் சபையே ஈரான் இந்த இஸ்ரேல் பாலஸ்தீன பிரிக்கப்படும் போதும் ஏற்படுத்தப்பட்டது. ஆமாம், 47 பேர் அதுக்காக தான் ஏற்படுத்தினாங்க. நல்லா புரிஞ்சுங்க, ஐக்கிய நாடுகள் சபை ஏற்படுத்தப்பட்ட நோக்கமே இஸ்ரேல் பாலஸ்தீனத்தை பிரிவு தான், 47-48 தான். அதை வச்சதுக்கப்புறம் தான் இந்த பிரிவினை கொண்டு வந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஐக்கிய நாடுகள் சபையில் இந்த வீட்டோ பவர்னு ஒரு வச்சுருக்காங்க பாருங்கள், இந்த G7 கண்ட்ரீஸில். இந்த வீட்டோ பவரை வச்சு இஸ்ரேலுடைய எல்லா விஷயத்தையும் எத்தனை தடவை இஸ்ரேலை அமெரிக்கா காப்பாற்றிகிட்டு இருக்காங்க. என்ன தான் நீங்கள் ஐக்கிய நாடுகள் சபை ஒரு விஷயத்தை கொண்டு வந்தாலும் இஸ்ரேலுக்கு எதிராக, வீட்டோ பவரை வச்சு அதை காலி பண்ணுற வேலையை அமெரிக்கா செய்யுது. அப்போ ஐக்கிய நாடுகள் சபைங்கிறத ஒரு சும்மா ஒரு வெறுமனை ஒரு நாம்கேவாஸ்க்கு உள்ளது தான். அப்போ அதையும் இதுவும் கேட்குறது இல்லை. ஆனால் இந்த நாடுகள் எல்லாம் ஒரு விஷயத்தில் ஒன்றா இருக்கிறதுக்கு காரணம், அது மற்ற இடத்துல அப்ளிகபிள் ஆகிடக்கூடாது தான். இப்போ நான் சீனாவை அட்டாக் பண்ணால் வடகொரியா வருவேன், ரஷ்யா வருவேன் அப்படிங்கிறது அவர்களை பொறுத்தவரை இது வந்து அறம் சார்ந்தது, இது வந்து உலக நாடுகளுக்கு ஒரு பொதுவான நியதி. ஆனால் நீங்கள் ஹமாஸுக்கு போனீங்கன்னா, அப்போ ரஷ்யாவுக்குள்ளே எத்தனையோ இனக்குழுக்கள் பிரச்சனை பண்ணதில்ல, அதுக்கு நான் வரமாட்டேன்னு அமெரிக்கா கேட்காதா? அந்த மாதிரி பிரச்சனை. சைனாவில் வந்து சில மாநிலங்கள் எங்களுக்கு பிரித்து கொடுங்கன்னு கேட்குறாங்களே, அதுக்கு வரமாட்டாங்களா?
அந்த பிரச்சனை வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் அதை அப்படி பார்க்குறாங்க. அதுதான் அதில் பிளாக்காக இருக்குது. அவருமே வந்து பாலஸ்தீன லிபரன் ஆர்கனைசேஷன் ஒரு பெரிய ஒரு இதான் கொண்டு வந்தாரு. அதுக்கப்புறம் இந்த நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு ஐக்கிய நாடுகள் சபையுடைய அந்த வழிகாட்டுதல் பிரகாரம் ஒரு அரசியல் தலைவர் ஜனநாயக ரீதியாக நம்ம அதை கொண்டுட்டு போனோம்னா கைப்பற்றிக்கலாம்னு நினச்சார். அதை வச்சு தான் அந்த ஒஸ்லோ ஒப்பந்தமே ஏற்படுத்தப்பட்டது. ஆனால் அவரை கொண்டாங்கல்ல, அதை ஏற்றுக்கொள்ளலை. சொல்லப்போனால் இது ரெண்டு பேருமே ஏற்றுக்கல. அந்த காலகட்டத்தில் இஸ்ரேலரும் ஏற்றுக்கல, பாலஸ்தீனத்தில் அப்போது இருந்த அடிப்படைவாதிகளும் ஏற்றுக்கல. அதுவுமே ரொம்ப தப்பு தான். ஒருவேளை இவர் அரஃபாத்தை வந்து எல்லோரும் ஏற்றுக்கொண்டிருந்தார்கள் என்றால் இன்றைக்கி மாறி இருக்கும் நிலமை. இன்றைக்கி வந்து அவருடைய கட்சியான ஃபத்தா கட்சி இருக்கிற இடமே தெரியல. ஹமாஸுமே அரசியல் பிரிவு இருக்கிறது, ஆனால் அதை ஆயுத பிரிவாக மாற்றினால் மட்டும்தான் சாத்தியம்ங்கிற முடிவுக்கு வந்தாங்க. இப்போ காந்தி இல்லாமல் நேதாஜி மூலமாக நம்ம சுதந்திரம் வாங்கியிருந்தால் என்ன செஞ்சுருப்போம்? இப்படி பாருங்கள். இப்போ இன்னமும் செய்யுங்களேன். இப்போ உதாரணமாக சொல்கிறேனே, இப்போ ஒரு பாகிஸ்தான் இருக்குது, நம்ம நாட்டுக்குள்ளே வந்து இன்னும் சில பகுதிகள் வந்து எங்களுக்கு சொந்தமானதுன்னு வந்தால் நீங்கள் நானும் துப்பாக்கி எடுத்துருக்க மாட்டோம், நம்ம போராட்டிருக்க மாட்டோமா, தேசபக்தியை காமிச்சிருக்க மாட்டோமா? அது மாதிரி தான், அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அந்த அப்படி தான் எடுத்துக்கணும் கண்டிப்பாக. இப்போ இப்போ வந்து இப்போ இருக்க நிலையில் ஈரான் வந்துருச்சு, வடகொரியாவும் ஓரளவுக்கு சப்போர்ட்டுங்கிற நிலையில் இருக்கின்ற நிலையில், ரஷ்யா நெருங்கி கொண்டு இருக்கிற நிலையில் நாம் வந்து இந்த பிரச்சனையை பார்க்கணும். ஹிஸ்புல்லா ஹமாஸ்னு வரப்போ வராதவங்க ஈரான் அப்படின்னு வர்றப்ப வந்துடுவாங்க. அது அப்படிக்கான சூழல் நடந்துக்கிட்டு இருக்கு. அதனால தான் நெதன்யாகுவே பதுங்கு குழியில் போகக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறாங்க. இல்லை, இன்னொரு செய்தியை சேர்த்து சொல்கிறேன். இந்த அக்ரிமெண்ட் போடும்பொழுது இந்த சூழ்ச்சியை புரிஞ்சு தான் ரெண்டு பேரும் பேசியிருக்காங்க. இந்த சூழ்ச்சி இஸ்ரேல் வந்து இப்படி இப்படி வந்து மறைஞ்சிக்கிறது. அதாவது பாருங்கள், ஈரான் இப்போ ஈரான் அட்டாக் பண்ணாமல் ஹமாஸையும் அங்கே இருக்க பாலஸ்தீன மக்களையும் கொள்கிற வேலை தொடர்ச்சியாக நடக்குதா? அப்போ இது ஒன்றும் பண்ண முடியாமல் கை கட்டுற நிலைமை இருக்கா? இதை வந்து இந்த நாடுகள் புரிந்து கொண்டதன் காரணமாக தான் இன்றைக்கி வந்து மிரட்டுற வேலையை பண்ணுறாங்க. இன்றைக்கி பாலைவனத்தில் வந்து ஏன் சோதனை நடக்குது? பயத்தை ஏற்படுத்தணும், நாங்கள் ரெடியாக இருக்கோம். இதை கொண்டுடுவாங்க. மோதல் போக்கை ஈரானுக்கும் இஸ்ரேலுக்குமான ஒரு போராக மாற்றினால் மட்டும்தான் இவர்கள் வர முடியும் என்கிறத உணர்ந்ததுனால தான் இப்போ பண்ணுறாங்க. நெதன்யாகுடைய தலைமறைவுக்கு காரணம் அதுதான். கண்டிப்பாக பல்வேறு செய்திகள் இதனுடைய அடுத்த கட்டம் எப்படி போக வாய்ப்பு இருக்கிறது, இதுவரை சென்றதுக்கு பின்னால் உள்ள அரசியல் சமூக வரலாற்று பின்னணி என்னங்கிறத ரொம்ப ஒரு விரிவாக நம்ம ஜீவாட்டுடைய பார்வையாளர்களுக்கு ரொம்ப கூர்மையாக புரியும் வண்ணம் எடுத்து வச்சிங்க. மிக்க நன்றி. நன்றி.